பிக் பாஸ் அல்டிமேட் டே ஒன்னோட ஃபர்ஸ்ட் டாஸ்கை பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு கொடுத்துட்டாரு. அந்த டாஸ்க் என்ன அப்படின்னா, போஸ்ட் பாக்ஸ்ல லெட்டர் மாதிரி வந்துச்சு. டாஸ்க் நேம் காலை கலாட்டா. ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட இப்போ ஒரு போன் இருந்தா என்ன ஸ்டேட்டஸ் போடுவீங்க அப்படிங்கறத ஹவுஸ்க்கு வெளியே இருக்கிற கேமரா முன்னாடி சொல்லணும். இதுதான் டாஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. பாலாஜி முருகதாஸ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன், ஒர்க் அவுட் பண்ண அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் வைப்பேன் அப்படின்னு சொன்னாரு. நிரூப் லிவ் லைஃப் ஒன் டே அட் அ டைம் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் வைப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஜூலி செல்ஃபி எடுத்து புது நண்பர்கள் புது தொடக்கம்னு ஸ்டேட்டஸ் வைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அபிராமி வாய்ப்புள்ள ராஜா அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் வைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. தாமரை இந்த பிக் பாஸ் ஹவுஸை வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல போடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி எல்லாருமே ஒவ்வொரு ஸ்டேட்டஸா சொல்றாங்க. டாஸ்க் முடிச்சுட்டு அப்படியே எல்லாருமே சோஃபால உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்ப சுரேஷ் தாத்தா தமிழ் லாங்குவேஜ் பத்தி ஸ்னேகன் கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அப்ப ஜூலி வந்து, தாத்தா போர்டுல என்ன தமிழ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட எழுதியிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு சுரேஷ் தாத்தா, அப்படியே அவ்வையாரம்மா அப்படின்னு கேட்டாரு. உடனே தாடி பாலாஜி, பாத்தியா சும்மா இருக்க சொன்ன உன்ன, இப்ப உன்னையே அவ்வையார்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. உடனே ஜூலி, ஆணியே புடுங்க வேணாம் போயா போ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு சுரேஷ் தாத்தா, போயா போ இந்த வேர்டு ஏதோ ஒரு சீசன்ல வைரல் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஸ்னேகன், எங்க சீசன்ல தான் நிறைய வேர்டு வைரல் ஆச்சு, ஸ்ப்ரே அடிச்சிருவேன் அப்புறம் ஷட் அப் பண்ணுங்க அப்படின்னு ஓவியா சொன்னதே எல்லாமே வைரல் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு. பிக் பாஸ் அல்டிமேட்ல எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு கண்டஸ்டன்ட் ஓவியா தான். ஆனா அவங்க பிக் பாஸ் அல்டிமேட்டுக்கு இன்னும் வரல, என்ன காரணம் அப்படிங்கறது தெரியல. அவங்க வரல அப்படின்னாலும் ஹவுஸ்மேட்ஸ் அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. வைல்டு கார்டு என்ட்ரியில ஓவியா வந்தா நல்லா இருக்கும், வராங்களா என்ன அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.